श्रीमहं वेङ्कटनाथार्यः कविता श्रीकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सुनिसत्तां सुदासुतीम् यस्य वा कुलतिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानक्षणस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये ஸ்ரீரொன்றதோ புல்தர வேங்கடமுடையான் வாரொன்ற கண்ண பழமொழிகள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணையில் வாழ்வார்க்கு வானேகரப்போமளவும் வாழ்வேன். ஜயத்யாத்ரித சந்திரா சத்வாந்த வித்வம்சனோதய பிரபாவான் சீதையா தேவியா பரமம் வியோமபாஸ்கரஹா. பாகவதாளுடைய நியமனத்தினால இது நாள் வரைக்கும் சில்லற ரகசியங்கள்ல சம்பிரதாய பிரசித்தியிலிருந்து ஆரம்பிச்சு இந்த முதல் பாகம் பூர்த்தியாக நாம அனுபவிச்சோம் சேவிச்சோம். இதுக்கப்புறமா இந்த சில்லற ரகசியத்தினுடைய இரண்டாவது பாகமாக சொல்லப்படுவது இந்த சாரசாரம். அதிலும் சாரசாரத்துல சொல்லிட்டு அதுல மந்திரங்களுடைய மூன்று மந்திரங்களுடைய அர்த்தங்கள்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறமா அபயப்பிரதான சாரம், அதுக்கப்புறமா இன்னும் சில கிரந்தங்கள்லாம் ராசி சிக்காமணி, அப்புறமா அஞ்சலி வைபவம், இவைகள்லாம் சொல்லப்படுகின்றன. இதுல சாரசாரன்றது இந்த திருமந்திர அதிகாரம், துவயாதிகாரம், தர்மஸ்லோக அதிகாரம்னு மூணு அதிகாரங்களை கொண்டதாக இருந்துருக்கு. அதனுடைய அர்த்தங்கள்லாம் இப்போ ஓரளவு காலக்ஷேப முறையில நாம் பார்த்ததுனால சாரசாரத்தை விட்டு ஒரு மாற்றுக்கு ஒரு இதில் வரைக்கு இந்த சரணாகதியை பிரதானமாக கொண்டு சொல்லப்படுகிற ரகசியமான அபயப்பிரதான சாரத்தை நம்ம இன்றைய தினத்திலிருந்து பார்க்க இருந்துருக்கோம். சுவாமி தேசிகனுடைய ரகசியங்களில் அபயப்பிரதான சாரம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. இது முழுக்க முழுக்க ராமாயணத்தில் சரணாகதியை பற்றி சொல்றது தான் இது. இதில் ராமாயணத்துக்கு சொல்லச்சே வேத பிராச்சேதாதாசி சாட்சாத் ராமாயணாத்மனா என்று சொல்லப்படுகிறது. வேதமே தான் வால்மீகி மகர்ஷியினுடைய திருவாக்கிலிருந்து இராமாயணமாக அவதரித்தது என்பதாக, அந்த வேதார்த்தத்தை உள்ளடக்கினதாக இருக்கிறது தான் இராமாயணம். இராமாயணத்தினுடைய பிரதான நோக்கே இது சரணாகதி சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய அந்த சரணாகதியை தெரிவிக்கிறதுக்காக, அந்த சரணாகதியினுடைய மேன்மை எப்படியெல்லாம் எம்பெருமான் சரணாகதனை ரட்சணம் பண்ற என்பதெல்லாம் சொல்லுவதற்காகவே ஏற்பட்ட அற்புதமான ஒரு ஆதி காவியம் அது. அந்த இராமாயணத்தினுடைய சாரம் அதுதான் அபயப்பிரதான சாரம். அபயப்பிரதானம் பண்றது சரணாகத ரட்சணம் தான் இராமாயணத்துக்கு பிரதானமான விஷயம். அந்த அபய பிரதானத்தை எப்படி எப்படியெல்லாம் ஒவ்வொரு காண்டத்திலையும் சொல்லியிருக்க, இந்த இராமாயணத்துல எந்தெந்த பிரகரணங்கள்ல இது ராமாவதாரம் முழுக்க முழுக்க அபயப்பிரதானம் பண்ணுவதற்காகவே ஏற்பட்டது என்பதையெல்லாம் நமக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போலன்னு சொல்லுவா, அந்த மாதிரி கூடமான அர்த்தங்கள், ரகசியமான அர்த்தங்களை சுவாமி தேசிகன் எல்லாரும் சுலபமாக தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த கிரந்தத்தை பண்ணிருக்க. இந்த ரகசியத்தை நாம சேவிச்சோம்னாக்க இராமாயணம் முழுக்க சேவித்த ஒரு சந்தோஷம் ஏற்படும். அதோட இராமாயணத்தினுடைய பிரதானமான அர்த்தங்களை உணர்ந்த ஒரு சந்தோஷம் நமக்கு ஏற்படும். ராமாயணம் எதை தெரிவிக்கிறதுன்றதையே, நமக்கு ராமபிரானுடைய அவதாரம் இருக்கு அப்படின்றதையே சொல்றது,
இதுல அடியன் வந்து உபன்யாச முறையில இந்த விஷயத்த சொன்னாலும் கூட காலக்ஷேப முறையில அந்த பங்கிகளையும் சேர்த்து சுவாமி தேசிகனுடைய சீதோக்திகளை சொல்லி அதுக்கப்புறமா அதுல இருக்கக்கூடிய விசேஷங்களை நாம அனுபவிக்கிறது விசேஷம்னு அடியனுடைய ஒரு எண்ணம். பாகவதாகலாம் இதுல கலந்துண்டு இதை தலை கட்டி வைக்கும்படியாக சரண்ய நடத்துல பிரார்த்தனை பண்ணணும். இந்த ராமபிரான் இடத்துலையும் சீதா பிராட்டியின் இடத்துலையும் அந்த திவ்ய தம்பதிகள் இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த கிரந்தத்தை சுவாமி சாதித்த வழியில அதனுடைய அர்த்தங்களை யசாமதி விஜாபனம் பண்ண இருந்துருக்கேன். இதுல ஆரம்பத்துல சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள், இந்த ஸ்லோகங்கள்லாம் ஏற்கனவே நம்ம ஸ்தோத்திர பாடத்துல தெரிஞ்சதுதான், இருந்தாலும் இதுல விசேஷமாக அர்த்தங்கள்லாமும் நாம பார்க்கலாம். ஜயத்யாஸ்திரித சந்திராசாந்த வித்வம்சனோதய பிரபாவான் சீதையா தேவியா பரமவியோம பாஸ்கர என்பதாக சொல்லி சொல்ற ஜயதி என்று மகாவீர வைபவத்துல ஆரம்பிக்கிற இதுதான் சுவாமி தேசிகனுடைய ஒரு தனித்துவம் சிறப்புன்னு சொல்லி சொல்லணும். காளிதாசனும் மேகசந்தேசம் ஆரம்பிக்கிறான், ஆரம்பிக்கிறது கஷ்டித் காந்தா கிரக குருணான் கஷ்டித்துன்னு யாரோ ஒருத்தன்னு சொல்லி சொல்ற. இதே சுவாமி தேசிகன் ஹம்சசந்தேசத்தை ஆரம்பிக்கிறது வம்சே ஜாத்த சவிதுர் அனக்கேன்னு ஊர் பேர் தெரியாத ஒண்ணு இல்லை, சூரிய வம்சத்துல அவதாரம் பண்ணவர், காக வம்சத்துல பண்ண அவதாரம் பண்ணினவராக இருந்திருக்கிறார் ராமபிரான்னு ஆரம்பிக்கிறார். இந்த மகாவீர வைபவத்தை ஆரம்பிக்கிட்டேயே ஜெயத்தின்னு சொல்லி அந்த எம்பெருமானுக்கு ஒரு பல்லாண்டு பாடி ஆரம்பிக்கிறார். அந்த ரீதியில இங்க அபயப்பிரதான சாரத்துல ஆரம்பிக்கிட்டேயும் அதே ஸ்லோகத்தை தான் ஜெயத்தின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். ராமன் சூரிய வம்சத்துல அவதாரம் பண்ண முடியினால அவர் ஒரு சூரியனாக இருந்திருக்க, சூரியன் பண்ற காரியம் ராமன் பண்ற காரியம், சூரியன் என்ன பண்ணும் இருள போக்கடிக்கும், அந்த இருள போக்கடிக்கிறது ராமன் என்ன பண்ற என்று கேட்டா ஆஸ்திரிதாளுடைய அஜானத்தை போக்கடிக்கிறவராக இருந்திருக்க. ஆஸ்திரித சந்திராசாந்த வித்வம்ச நோதயா சந்திராசம் சந்திராசம் பயம், அந்த ஆசிரியாருடைய பயத்தை போக்கடிக்கிறவராக இருந்திருக்கார். அந்த சந்திராசம் ஆசிரியாருடைய பயம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா அதுல ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு சாதாரண பார்க்கிறோம். மகர்ஷிகள் எல்லாரும் ராமனை வரவேற்கிறார்கள் காட்டுல, காட்டுல வர வச்சு எல்லாம் ரொம்ப விசேஷமான பூர்ண கும்பல்லாம் கொடுத்து ராமர் லக்ஷ்மணர் சீதா பிராட்டி மூணு பேரும் வரேன், இப்படி வரைச்சு அந்த மர உரி தரிச்சுண்டு வரேன். ஒரு ராஜாவுக்கு உண்டான அலங்காரத்தோடெல்லாம் வரல, இவளும் ஒரு தாபச வேஷத்துல தபஸ்விகள் மாதிரியே இவ மூணு பேரும் வர. அப்படி இருந்தாலும் இந்த ராமனுடைய திருமுக மண்டலத்துல இருந்திருக்கிற ஒரு தேஜஸ் அதை சேவிக்கிறார் இவ எல்லாரும் மகர்ஷிகள்லாம். மகர்ஷிகளுக்கு தெரியும் இவர் தசரதி சக்கரவர்த்தியினுடைய குமார சாட்சாத் ராமபிரான் தான், சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் ராமனாக அவதாரித்திருக்க அப்படின்றது எல்லாம் தெரியும். ஆகையால இவரை வந்து விசேஷமா பூஜித்து வரவழைக்கிறார், பூர்ண கும்பம் கொடுத்து அர்த்தம் பார்த்து ஆச்சமனையெல்லாம் சமர்ப்பிச்சு ரொம்ப கௌரவத்தோட கூப்பிடுவார். அப்ப சொல்லிட்டு நான் ஒன்றும் ராஜா இல்லை, நான் யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க வேண்டியவனாக இருந்த சமயத்துல என்னை இங்கேருந்து அங்கேருந்து அந்த ராஜ்யத்தை விட்டு வெளியில வனவாசம் பண்ணும்படியான ஒரு சன்னிவேசம் எனக்கு ஏற்பட்டது, என்னை போய் ராஜான்னு நினைச்சிருந்தோம், ராஜோபச்சாரம் நீங்க பண்றீங்களே அப்படின்னு கேக்குற.
நகரஸ்தோவா வனஸ்தோவா சொன்னோ ராஜா, நீ நாட்டுல வேணா இரும், காட்டுல வேணா இரும், எங்க இருந்தாலும் நீர்தான் எங்களை பொறுத்த வரைக்கும் ராஜா என்று சொல்லி சொல்றார். அப்போ ராமருக்கும் ஒரு சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கு. இப்படி ஆசிரமத்தை சுத்தி காமிக்கிறார். அங்க பார்த்தோம்னாக்கா போர் போரா எலும்பு கூடு, இந்த எலும்பெல்லாம் பார்த்தவொடனே ஏகி பசு சரீராணி முனியினாம் அபிதாத்மனாம்னு ராமனுக்கு காண்பிக்கிறார். இது மகர்ஷிகள்லாம் தபஸ் பண்ணிருக்கச்சு, அவளுடைய மாம்சத்தை பக்ஷணம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு எலும்பெல்லாம் தூக்கி கடாசினதுதான் இது அப்படின்னு சொல்ற. அப்படியே அப்ப ராமனுக்கு வெக்கம் பிடிங்கி தின்றது. அதே சமயத்துல அந்த மகர்ஷிகள்லாம் தங்களுடைய பயத்தையும் வெளிப்படுத்தினார். நாங்களும் தபஸ் பண்ணோம் தான் நினைக்கிறோம், ஆனா அந்த தபஸ் பண்ணாக்க எப்படி அது நிறைவேற முடியாத போயிட்டுன்னா என்ன பண்றது? இங்க சர்வம் ஆயுர்வேதின்னு அக்னி வித்தியன்னு ஒரு வித்யை, அந்த வித்தியில உபாசனம் பண்றவனுக்கு பலன் சொல்லச்சு, ஆயுர்வேதி நல்ல தீர்காயுசு வருதுன்னு சொல்லி சொல்ற. இது ஆயுசுன்றது ஐதீகமான ஒரு பலன் தானே, இதை போய் பிரம்ம வித்தியக்கு அங்கமாக ஆயுஷை எப்படி சொல்ல முடியும்னு விசாரம் பண்ணிட்டு அதுக்கு சமாதானம் என்ன அப்படின்னா, ஒருத்தன் பக்தி யோகத்துல ஈடுபட்டான்னாக்க அந்த பக்தி யோகம் நிறைவேறுற வரைக்கும் இந்த சரீரம் இருக்கணும் இல்லையோ, இந்த ஆயுஷ் இருக்கணும் இல்லையோ, அந்த ஆயுஷ் தேவைப்படுறது. ஆகையால அந்த சர்வம் ஆயுர்வேதின்னு சொல்லச்சு. அந்த தியானம் சொல்ல நிஷ்பத்தி ஏற்படுறதுக்காக தேவையான ஆயுஷ பிரார்த்தனை பண்றது அந்த அந்ததான் அந்த அக்னி வித்தியினால பெறுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி மகர்ஷிகள்லாம் தியானத்துல இழிந்தார்களானால் அவளுடைய தியானம் சம்பூர்ணமாக ஆகணுமே, அதுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டுடுத்துனாக்க அது ரொம்ப சிரமமா இருக்குவேன். அவளுடைய பயத்தை தபஸ் பண்றதுக்கே தாங்க பண்ணதுடைய பயத்தை தெரியப்படுத்துறேன். அந்த பயத்தை போக்கடிக்கிறவராக இருந்திருக்கவர், அந்த பயமாகிற ஒரு இருட்டு அந்த இருட்டை போக்கடிக்கிறவராக இருந்திருக்கவர் ஆசிரித்த சந்திராச துவாந்த வித்வம்சனோதயா என்பதாக. தேவதைகள்லாம் ராவணனுடைய அக்கிரமத்தை நினைச்சு ராவணனிடத்துல பயந்தவர்களாக இருந்து அந்த பயத்தோட எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ற அந்த தேவர்களுடைய பயத்தை போக்கடிக்கிறதுக்காகவே ராமனாக மனுஷனாக அவதாரம் பண்ணினவர். இப்படி லோகத்துல இருக்கிற மகர்ஷிகள் தேவதைகள் விபீஷணன் மாதிரி இருக்கின்ற தர்மாத்மாக்கள் இவளுடைய இவெல்லாம் ஆசிரித்தார்கள், எம்பெருமான ஆசிரித்தவர்கள். இவர்களுடைய பயம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணுவதற்காக அதுல ஆசிரித்தனுடைய சந்திராசத்தை போக்கடிப்பதற்காக அதற்கு இடையூறாக இருந்திருக்கிற இருட்டு மாதிரி இருந்திருக்கிற ராட்சசர்களை யாரெல்லாம் இடையூறாக இருக்கிறாளோ அவளெல்லாம் வதம் பண்ணி ரட்சணம் பண்றேன். விநாசாயிக்க துஷ்கிருதான்றது சொல்லச்சு, சாது பரித்ராணம் பண்ணுவதற்கு தடங்களாக இருப்பார்களேயானால் அவர்களை வதம் பண்ணுபவர்களாக. அதையல்ல ஆசிரித சந்திராச துவாந்த வித்வம்சனோதயா, ஆசிரித்தர்களுடைய அச்சம் பயம்னு சொல்லக்கூடிய ஒரு துவாந்தம், துவாந்தம்னா இருட்டுன்னு அர்த்தம், அந்த இருட்டை போக்கடிப்பதற்காகவே ஏற்பட்ட உதயம், சூரியனுடைய உதயம் இருளை போக்கடிக்கிறது. ஆகையால அதே மாதிரி பெருமாளுடைய அவதாரமும் ராமன் பிரானாக அவதாரம் பண்ணினதும் ஆசிரித்தாளுடைய அகவிருளை ஆசிரித்தாளுடைய பயங்கள பயத்தை பயமாகிற ஒரு இருட்டை போக்கடிப்பதற்காக ஏற்பட்ட ஒரு உதயம். அந்த தோன்றியவனாய் பிரபாவான் சீதையா தேவியா பரம வியோம பாஸ்கரஹாம் அனன்யா ராகவேணாகும் பாஸ்கரேண பிரபாயதா. இது சீதா பிராட்டி சொல்ற வார்த்தை. என்னையோ ராமனையோ யாராலையும் பிரிக்க முடியாது. அனன்யா ராகவேணாகும் பாஸ்கரேண பிரபாயதா,
சூரியனையும் சூரியனுடைய கிரணங்களையும் பிரித்து பார்க்க முடியாது. கிரணங்கள் இல்லாத சூரியன் கிடையாது, சூரியன் இல்லாத கிரணங்கள் கிடையாது. அந்த மாதிரி அனன்யா ராகவேனாகும், ராமனை காட்டிலும் நான் வேறுபட்டவள் அல்ல. சூரியனையும் சூரியனும் சூரியனுடைய பிரபையும் எப்படி அவினாபூதமாக ஒன்றை ஒன்று பிரியாமல் இருந்துருக்கோ அந்த மாதிரி நானும் ராமனும் இருந்துருக்கோம்னு சொல்லி சீதா பிராட்டி சொல்லி சொல்றான். அந்த சீதா பிராட்டியினுடைய வசனத்தை ஞாபகப்படுத்தும்படியாக பிரபாவான் சீதையா தேவியா, சீதையாகிற ஒரு தேவி, தேவியாகிற ஒரு பிரபை, அந்த பிரபையோட சேர்ந்திருக்கிற சூரியன் இது உருவகப்படுத்துறது ரூபகமான இது. ராமனாகிற ஒரு சூரியோதயம், அந்த சூரியோதயத்துல வரக்கே கிரணங்கள் வேணும், அந்த சீதா பிராட்டி தான் கிரணங்களாக இருந்துருக்கலாம். பிரபாவான் சீதையா தேவியா பரமவியோம பாஸ்கரஹா, பாஸ்கரஹான்னு சூரியனை சொல்லி சொல்ற எல்லா இடத்துலையும் பிரகாசத்தை உண்டு பண்றவர், சூரியனாக விளங்குபவர் இவர் பாஸ்கரன், ஜோதிஷான் ஜோதிஷாக இருந்திருக்கிறவர் சாட்சாத் சிவன் நாராயணன். அவரை தான் பரமாகாசத்துல பிரகாசிக்கிறவர், சீவிக்குண்டத்துல எல்லா நாளும் எல்லாத்திலையும் பிரகாசிக்கிறார். ஒளிர்கிற பதார்த்தங்களுக்கு வஸ்துக்களுக்கெல்லாம் ஒளியை அளிப்பவராக இருப்பவர் இந்த ராமன் தான். ஆகையால பாஸ்கரேன பிரபாயதா, அந்த சீதா பிராட்டியை விட்டு ராமன் எந்த நிலையிலையும் இல்லை. எல்லா நிலையிலையும் பெருமாளுக்கே சொல்லக்கூடிய ஐந்து நிலைகளிலும் சீவை குண்டத்துல இருக்க செய்யும் சரி, அங்கேயும் அங்க ஸ்ரீயாசார்த்தன் ஜெகத்பதினு பெரிய பிராட்டியாரோட இருந்திருக்க, வியூக திசையிலையும் பெரிய பிராட்டியாரோட இருந்திருக்க, விபவ திசைன்னு சொல்லக்கூடிய அவதாரங்கள்லையும் ராகவத்வே பவத்வேதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மணி என்று பெருமாள் ராமாவதாரம் எடுத்தேர்னாக்க பிராட்டி சீதையாக அவதாரம் பண்றா, பெருமாள் கண்ணனாக அவதாரம் பண்ணேர்னாக்க பிராட்டி ருக்மிணியாக அவதாரம் பண்றான்னு எல்லா சமயத்திலையும் அகலுகிறேன் இறையும் என்றுன்னு ஒரு துளி கூட பெருமாள் விட்டு பெருமாளை விட்டு பிரியாதவளாக இருந்திருக்கிறவோ மகாலட்சுமி, அவதான் சீதா பிராட்டி. அந்த சீதா பிராட்டி ராமனை விட்டு பிரியாதவளாக இருந்திருக்கா. பாஸ்கரனுக்கு பிரபை எப்படி பாஸ்கரனை விட்டு சூரியனை விட்டு பிரியாததாக இருக்குமோ அப்படி இருந்திருக்கிறவள். சூரியன் ஆகாசத்துல பிரகாசிக்கிற இவர் பரமவியோமம் என்று சொல்லக்கூடிய சீவை குண்டத்துல பிரகாசிக்கிறவராக இருந்திருக்கிறார். இந்த சூரியன் புற விருளதான் போக்கடிப்பவர், அந்த பரமவியோமத்துல எழுந்திரடு இருக்கிற எம்பெருமான், அதுவும் பிராட்டியோட எழுந்திரடு இருக்கிற எம்பெருமான், அவர்தான் பாஸ்கரன், அவர்தான் பாமினின்னு சொல்லி எம்பெருமானுக்கு ஒரு குணம் சொல்லி சொல்றது உபநிஷத்துல சொல்றது. அதாவது ஜோதிஷுக்கெல்லாம் ஜோதிஷாக இருந்திருக்கிறவர்னெல்லாம் அந்த எம்பெருமான் பரமவியோமம் சொல்லக்கூடிய சீவை குண்டத்துல பிரகாசிச்சென்றிருக்கிறவர். அதுக்கு பிரகாசமா ஜயதி, அவர் மேம்பட்டு விளங்குகிறார். அவருக்கு ஒரு பல்லாண்ட சொல்லி ஆரம்பிக்கிறார் சுவாமி தேசிகன். பிராய பிரபதனே புன்சாம் பௌன புண்ணியம் நிவார என்ன ஹஸ்த ஸ்ரீரங்க பர்த்து மாம் அவ்யாத பயமுத்ரிதா. இப்ப இந்த கிரந்தத்தினுடைய விஷய நிர்தேசம் பண்ற இந்த கிரந்தம் முழுக்க சொல்லப்படுபோது எது என்று கேட்டா, ராமனுடைய சரணாகத வத்சலத்துவம். சரணாகதி பண்ணினவர்களிட அடியார்கள் இடத்துல பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு காருண்யம் வாத்சல்யம் முதலியவைகள் தான் இங்கு சொல்லப்படுகின்றன. ஆசீர் நமஸ்கிரியா வஸ்து நிர்தேசம் என்று சொல்லக்கூடிய முறையில ஜெயத்தின்னு சொல்லி அந்த எம்பெருமானையே ராமனையும் சீதா பிராட்டியும் அந்த பெருமாளையும் பிராட்டியையும் வணங்கும் முகமாகவும் அந்த ஜெயத்தின்னு அந்த எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடும் முகமாகவும் மங்கள ஸ்லோகமாக அமைந்தது முதல் ஸ்லோகம்.
ரெண்டாவது ஸ்லோகத்துல வஸ்து நிர்தேசம், இந்த இடத்துல இந்த கிரந்தத்துல எது பிரதானமாக சொல்லப்படுகிறது? ராமாயணத்துல எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ தர்மங்கள் சொல்லப்படுகின்றன. ஆனா ராமாயணம் முழுக்க பாலகாண்டத்துல இருந்து ஆரம்பிச்சு உத்தரகாண்ட பர்யந்தம் ஒரு விஷயம்தான், அதுக்கு மொத்தம் ஒரு வகையான வஸ்துவாக இருந்துருக்கு. அந்த ஒரு விஷயம்தான் பிரதானமான கருத்தாக இருந்துருக்கு. அந்த விஷயம் எது என்று கேட்டா சரணாகதி தான். சரணாகத லட்சணம் தான். பிராயா பிரபதனே பும்சாம் பௌனப்புண்ணியம் நிவாரையன்னே, பும்சாம் பிரபதனே பௌனப்புண்ணியம் நிவாரையன்னே. பிரம்மாண்டத்துல ஒரே ஒரு முறை சரணாகதி பண்ணா போதும். அந்த ஒரு முறை சரணாகதி பண்ண மாத்திரத்தினாலேயே பெருமாள் எந்த பலத்துக்காக அவரிடத்துல சரணாகதி பண்ணமோ அந்த பலத்தை அனுகிரகிப்பவராக இருந்திருக்க. பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் இப்படி கையில அபயமுத்திரை காண்பிக்கிறேனான். இந்த அபயமுத்திரை அது எதை குறிக்கிறது என்று கேட்டால், அப்பா ரங்கநாதன் இடத்துல சரணாகதி பண்றோம், அவர் தான் பெரிய பெருமாளுக்கு, அந்த பெரிய பெருமாளிடத்துல சரணாகதி பண்றோம், ராமனே ஆராதித்த பெருமாள், அந்த பெருமாள் தன்னுடைய திருக்கை அபயமுத்திரையினால எதை தெரிவிக்கிறார் என்று கேட்டால், பிரபதனே பும்சாம் பும்சாம் பிரபதனே பௌனப்புண்ணியம் நிவாரையன்னு, இந்த சேட்டலர்களுக்கு சரணாகதி பண்ணச்சே மறுபடியும் மறுபடியும் பண்ண வேண்டாம், நினைவூட்டுதல் என்று சொல்லுவார், ரிமைண்டர்னு சொல்லுவார். பெருமாளிடத்துல சரணாக ஒரு விஷயத்துக்காக சரணாகதி பண்ணியாச்சுன்னாக்க பெருமாள் அதை நிச்சயம் நமக்கு பண்ண போறேன்ற மகாவிசுவாசத்தோட நாம இருக்கணும். அதுக்காக நித்திய நித்தியம் போய் அந்த விஷயத்துக்காக போய் சரணாகதி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு நினைவூட்டுதல் பண்ணவானான்றத பௌனப்புண்ணியம் பல கால செய்தல பிராயகா நிவாரன் அது வாண்டாம், அந்த மாதிரி பண்ண வேண்டாம், ஒரே ஒரு முறை சரணாகதி பண்ணா போறோம் என்பதை தெரியப்படுத்துறதுக்காக அந்த அபயமுத்திரைய தரிசின்றிருக்கிறான் ரங்கநாதன். அந்த ரங்கநாதனுடைய திருவரங்கத்துல எழுந்திருக்கிற நம்பருமானுடைய ஹஸ்தகா அந்த வலது தெருக்கை, மாம் அவ்யா என்னை காத்தருள வேண்டும், என்னை ரட்சிக்கட்டும்னு பிரார்த்தனை பண்றேன். ரங்கனுக்கு ஒரு மங்களாசாசனம் பண்றேன் ஜெயத்தின்னு சொல்லிட்டு அந்த பெரிய பெருமாளுடைய திருமே அதுல உற்சவர்ல நம்பருமாள் எழுந்திருக்க, அந்த நம்பருமாளுடைய திருக்கை என்ன ரட்சணம் பண்ணணும், அந்த அபய முதிரையோடு இருந்திருக்கிற அந்த திருக்கை என்ன ரட்சணம் பண்ணணும்னு சொல்லி சொல்ற. அதை எப்படி ரட்சணம் பண்றதுன்னா நான் அவரிடத்துல சரணாகதி பண்ணணும், அகையில மறுபடியும் மறுபடியும் எனக்கு அந்த எம்பெருமான் விஷயத்துல சரணாகதி பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்றத வெட்டமாக தெளிவிக்கிற, ஆகையால அந்த ரங்கநாதனுடைய அபய முதிரையே என்ன ரட்சிக்கட்டும் என்பதாக சொல்ற. அடுத்ததாக மூணாவது ஸ்லோகம், நமஸ்தஸ்மை கஸ்மை ஜன பவது நிஷ்கிஞ்சன ஜன ஸ்வயம் ரக்ஷா தீட்சா சமதிகத விந்தானயதே சுராதீரணுபிதாபாயுதவோஜாத்த பிரசமன பதாம்போஜரே. எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள் பதாம்போஜரஜசே, அந்த துகள்களை உடைய திருவடி தாமரைகளின் துகள்களை உடைய அந்த ராமபிரானை நமகா வணங்குகிறேன்னு சொல்லி சொல்ற. மறுபடியும் எப்படி எதுக்காக சொல்லி சொல்றேன், ரக்ஷா தீட்சா புகழ்லாவிடையேன்னு உன் அடிக்கேள் அமர்ந்து புகழ்ந்தேன் என்ன ஆழ்வார் எம்பெருமான் திருவடிகளில சரணாகதி பண்ற. நிஷ்கிஞ்சன தனம் ஆதிசன்யம் தான் சரணாகதி பண்ணுவதற்கே தகுதி. யாரால கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகங்கள் பண்ண முடியாதோ அவர்கள்தான் சரணாகதி பண்ணுவதற்கே தகுதி பெற்றவர்கள்.
முமுட்சுத்துவம் மோட்சத்து எல்லாம் மோட்சம் வேணும்னு ஒரு ஆசை, அந்த ஆசையோட மாற்றம் இல்லாத உபாயாந்தரத்துல தகுதி யோக்கியத்தை இல்லாமல் அந்த பக்தி யோகம் பண்றவர்களுக்கு ஞானமோ சக்தியோ இல்ல ரெண்டுமே இல்லாத இருக்கிறதோ, அப்படி இருக்கிறவா தான் எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணுவதற்கே தகுதி படைத்தவர்களாக இருந்திருக்கேன். அப்படி நிஷ்கிஞ்சன ஜன ரக்ஷா தீட்சான் பெருமாள் ஒரு தீட்சை பண்ணுகிறேன். தீட்சைன்றது என்னன்னா யாகம் பண்றது, யாகம் அஞ்சு நாள் பண்றது, துவாதசாகம் பன்னெண்டு நாள் பண்றது, இப்படி எல்லாம் பல நாட்கள் யாகம் பண்றதுன்றது ஒரு வழக்கம். அந்த யாகம் பண்றதுக்காக உள்ள நுழையின் யாரு தனியா போக முடியாது, எஜமானன் எஜமானி ரெண்டு பேருமா சேர்ந்து யாக சாலையுள்ள நுழைஞ்சிடுவா. அந்த யாக சாலையுள்ள நுழைஞ்சாச்சுன்னா அஞ்சு நாளும் அந்த யாகசாலை விட்டு வெளில வர மாட்டான். அவளுக்கு ஆகாரங்கள்லாம் கூட பயோபிரசம் தான், இந்த மாதிரி சாதம் சாப்பிட்றதெல்லாம் கூட ஒன்றும் கிடையாது. அங்கே வரக்கூடிய புரோடாசங்கள் அந்த மாதிரி ஹவிஸ் எது எது சேகமாக இருக்கோ அதை தான் அவ சாப்பிடணும். இப்படி இந்த அஞ்சு நாளும் அவபிரத ஸ்நானம் பண்ணுறதுக்கு தான் வெளில வருவாளே தவிர, அந்த அஞ்சு நாளும் அந்த யாகத்தில் தீட்சப்பட்டிருந்தாள்னாக்கா அந்த யாகம் முடிகிற வரைக்கும் வெளில வரமாட்டா. அவள் ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த யாகத்தை பண்ணுவாள். அந்த மாதிரி பெருமாள் ஒரு பெரிய யாகம் பண்ணுறாராம், அந்த யாகத்தில் தீட்சை எடுத்துட்டு இருக்கு. அந்த யாகம் யாகம் என்ன அப்படின்னா சரணாகத பரித்ராண சப்தசந்து தீட்சிதாக என்றதாக எம்பெருமான சொல்ற. எம்பெருமான இடத்துல யாருக்கெல்லாம் சரணாகதி பண்றாளோ அவ எல்லாரையும் ரட்சணம் பண்றதுன்ற ஒரு பெரிய யாகம். அந்த யாகத்துல இவர் தீட்சிதராக இருந்துருக்கு, அந்த யாகம் பண்றவராக அவர் இருந்துருக்கு. அப்போ பத்திரனும் யஜ்ஞசயோகின்னு அந்த பதியோட கூட பத்னியும் இருக்கணும். அப்ப பெருமாள் பிராட்டி ரெண்டு பேருமா இருந்துட்டு அந்த சரணாகத்தை ரட்சணம் பண்ற. இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவான் பிரதீட்சதை நாம் பத்ரந்தே பாணிங்கிருஹேஸ்வ பாணினா அப்படின்னா, ஜனக மகாராஜா சீதா பிராட்டிய கல்யாணம் பண்ணி கொடுக்குறே, இயம் சீதான்னு அந்த சீதா பிராட்டிய கைய பிடிச்சு இவள் என்னுடைய பொண்ணு தோ இருக்காள், இந்த சீதா இருக்காள், மமசுதா என் பண்ணுன்னு சொல்லிக்கிறார். அந்த ஜனக மகாராஜா எவ்வளவு பாக்கியம் பண்ணிருந்தாருனாக்க மகாலட்சுமியே தம் பொண்ணுன்னு சொல்லிக்கிறாருனாக்க அதை பார்க்கணும். அவருக்கு ஏற்பட்ட ஒரு பாக்கிய விசேஷத்தை பார்க்கணும். எம் சீதா மம சுதா, சரி எனக்கும் சீதா பிராட்டிக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு, தான் தகப்பன் அவர் பெண்ணு அப்படின்றதுதான். ஆனா உமக்கும் சீதா பிராட்டிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்னன்னு கேட்ட, சகதர்ம சரீதவ, நீர் என்ன என்ன தர்மங்கள் பண்ணணும்னு அவதாரம் பண்ணிருக்கேனோ அந்த தர்மங்களை அனுஷ்டிக்கிறதுக்கு உமக்கு முன்ன அவன் நிற்பா, அவன் சகதர்மச்சரி. எல்லாருமே கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒத்த கருத்தோட நடந்துட்டாதான் அந்த குடும்பம்ன்றது க்ஷேமமா இருக்குன்னு இருக்கும். அவருக்கு என்னவோ கணவனுக்கு ஏதோ ஒரு ஆசை ஏதோ ஒன்னு சரி, நீ பாட்டுக்கு நீ போயிட்டு இருக்கோ அவ பாட்டுக்கு போயிட்டு இருப்பான்னு. இந்த காலத்துல பார்த்தோம்னாக்கா கணவன் மனைவிகள்ல பார்த்தோமா, இவா ஒரு பக்கத்துல ஒரு போனை வச்சுட்டு தட்டிட்டு எப்பயோ ஒண்ணு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பான், அந்த பக்கத்துல புருஷன் வந்து வேற ஒரு போனை வச்சுட்டு அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பான். ரெண்டு பேருக்கும் ஒத்த கருத்துன்றது கிடையாது, ஏதோ சாப்பிட கூட்டா சாப்பிட வர வேண்டியது, மீதி போது போயிட்டு இருக்க வேண்டியது, இவ்வளவுதான் லோகத்துல இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி சீதா பிராட்டி இருக்க மாட்டா. சீதா பிராட்டி எப்படி இருப்பா அப்படின்னா, நீ சரணாகத்தை ரட்சணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறதுக்கு முன்னையே இது பண்ணலையான்னு கேட்கிறவளாக இருந்திருப்பா. அதுதான் விஷயம். மகர்ஷிகள்லாம் பிரார்த்தனை பண்ண பிற்பாடு அந்த பெருமாள் வந்து அவளுக்கு பிரதீட்சை பண்றேன், நான் உங்களுக்கு தடங்களாக இருக்கிற ராட்சசாள் மொத்த பேரும் வதம் பண்ணிட்டு நான் பண்றேன்னு சொல்லி சொல்ற. ஆனா சீதா பிராட்டி என்ன பண்றா அப்படின்னு கேட்டா, பிரார்த்தனை பண்றதுக்கு முன்னங்கியே அவளை எல்லாம் ரட்சணம் பண்ணி சொல்றாளாம். அதுதான் சீதா பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். பட்டர் சொல்லி சொல்ற, பட்டர் சொல்லச்சே ஒரு ஆச்சரியமான விஷயம். இது சீதா பிராட்டியினுடைய சரணாகத ரட்சணம் விசேஷமா அல்லது ராமனுடைய சரணாகத ரட்சணம் விசேஷமா என்று கேட்ட,
ராவணனுடைய சீதா பிராட்டியினுடைய சரணாகத ரட்சணம் தான் விசேஷம் என்று சொல்லி சொல்ற. ஏன்ன ராமர் என்ன பண்ற, மாதர் மைதிரி ராட்சசை ஸ்வைதசை வாத்ராபராதா ரக்ஷந்தியா பவனாத்மஜாதே லகுதரா ராமஸ்ய கோஷ்டீ கிருதா காகம் தஞ்ச விபீஷணம் சரணமித்யுக்திக்ஷமௌ ரக்ஷதா சானசாந்திர மகாகதா சுகயது சாந்திஸ்தவாகஸ்மிகி என்பதாக பட்டர் சொல்ற. ராமரும் சரணாகத ரட்சணம் பண்ண சீதா பிராட்டியினிடத்திலேயே அபிசாரப்பட்ட காக்காசுரனையும் ரட்சணம் பண்ண, பன்னிடத்துல சரணாகதி பண்ண விபீஷணனையும் சரணாகத ரட்சணம் பண்ண, எல்லாம் வாஸ்தவம். அவள்லாம் போய் பிரார்த்தனை பண்ண பிற்பாடுதான் ராமர் ரட்சணம் பண்றேன். சர்வலோக தரங்காய ராகவாய மகாத்மனை நிவேதிதம் ஆம் க்ஷேத்ரம் விபீஷணம் உபஸ்திதம், நீங்கள்லாம் போய் சொல்லுங்கோ நான் விபீஷணன் வந்திருக்கேன், அந்த ராமனையே சரணாகதி பண்றதுக்காக நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்கோன்னு சொன்ன பிற்பாடுதான் ரட்சணம் பண்றேன். அந்த காக்காசுரனும் ஸ்ரீலோகம் சம்பரிக்கும்னு தமேவ சரணங்கதான்னு அந்த ராமனுடைய திருவடியில வந்து விழுந்த பிற்பாடுதான் சரி போனா போயிட்டு போறதுன்னு ரட்சணம் பண்றேன். ஆனா சீதா பிராட்டி என்ன பண்ற அப்படின்னா, ராட்சசி ஸ்வைதசை வாத்ராபராதாஸ்வயா ரக்ஷந்த்யா பவனாத்மஜாத் லகுதரா ராமஸ்ய கோஷ்டீ கிருதா. அந்த ஹனுமான் ஒரு சமயத்துல இந்த ராட்சசிகள் மொத்த பேரையும் துவம்சம் பண்ணணும், அதுக்கு நீ பர்மிஷன் கொடுக்கணும்னு சீதா பிராட்டியை கேட்கட்டே, அந்த பர்மிஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னார். அத்தனை ராட்சசிகளும் பார்த்துட்டே இருக்கா சீதா பிராட்டி என்ன சொல்ல போறாளோ என்ன பண்ண சொல்ல போறாளோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அவ வார்த்தை வாயை விட்டு கேட்க கூட இல்லை, கண்ணால பாக்குற அவ்வளவுதான். அப்போ அந்த பார்வையினாலேயே அந்த சீதா பிராட்டி அத்தனை ராட்சசிகளும் ஆர்திராபராதிகள். ஒரு க்ஷணம் நின்ன வரைக்கும் சீதா பிராட்டியை என்னென்னமோலாம் சொல்லி மிரட்டின்றவா, அவளையும் ரட்சணம் பண்றாருனாக்கா அந்த சீதா பிராட்டியினுடைய ஏற்றம், அந்த பிராட்டி பெரிய பிராட்டியினுடைய தயையினுடைய ஏற்றம், சரணாகத ரட்சணத்தினுடைய ஏற்றத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு பட்டர் சாதிக்கிறார். அததான் சகதர்ம சரீதவ என்பதாக ராமாயணத்துல ஜனக மகாராஜாவினுடைய வார்த்தை இது. இப்படி பெருமாள் பண்ணுகிற சரணாகத ரட்சணம் என்கிற ஒரு யாகத்துல ஒரு தீட்சை பெற்றவராக இருந்துருக்க, அந்த தீட்சையில பெருமாளோட அந்த தீட்சைன்னா யாகம் எல்லாம் பண்ணச்சு தர்ம காரியம் பண்ணச்சு, தனித்து பண்ண முடியாது, பத்னியோட சேர்ந்துதான் பண்ணணும். அந்த பத்னியாக இருந்து சீதா பிராட்டி இருந்து பெருமாளுடைய சரணாகத ரட்சண ரூபமான தர்மத்துல பெருமாளுக்கு கண்ண ராவணுக்கு உறுதுணையாக இருந்துருக்கான்றத சொல்லி சொல்றார். நிச்சிஞ்சனஜனஸ்வயம் ரட்சாதீட்சா சமதிஜ சமதிஜ சமிந்தான யசசே, சமதிக சமிந்தான யசசே ஸ்வயம் ரட்சா தீட்சா, தானே முன் வந்து ரட்சணம் பண்றது என்று ஒரு தீட்சை. அந்த தீட்சத்துல சமதிக சமிந்தான அது அந்த அதுல அந்த புகழ் எப்படிப்பட்டதாக இருந்துருக்குன்னா மேல மேல வளர்வதாக இருந்துருக்கு. இது ஏற்கனவே குறைச்சலாம் இல்லை, அதுவும் நிறையதான் இருந்துருக்கு, அது இன்னும் மேல மேல வளர்ந்து கொண்டே இருந்துருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலையும் அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் அப்படிப்பட்ட புகழை உடையவன். சுராதீசஸ்வைரக்ஷண குபித சாபாயுதவது திருஷத்தா துர்ஜாத பிரதமன பதம் போஜரதசே, சுராதீசஸ்வைரக்ஷண குபித சுராதீசன் இந்திரனுடைய மனம் போனபடி ஒரு பண்ணின ஒரு காரியத்தினால கோபத்தை அடைஞ்சவர் கௌதம மகர்ஷி. அந்த சாபத்தையே ஆயுதமாக உடையவர் அந்த கௌதம மகர்ஷி. சாபாயுதன்னு அகல்ய ரொம்ப ரொம்ப அழகானவளாக திகழ்ந்த கௌதமருடைய தர்ம பத்தினி, அந்த அகல்யே அகல்ய நடத்துல மோகம் கொண்டு கௌதம முனிவருடைய வேஷத்துல
இந்திரன் வரான். அந்த இந்திரன் வரச்சு ஒரு க்ஷணம் அகல்யைக்கு கூட மனசு ஒரு தடுமாறி போயிடுறதாம். தேவராஜ குதூகலாதுன்னு வால்மீகி சொல்லி சொல்ற. நாம இவ்வளவு அழகா இருக்கோம், சாதாரணமா அப்சரசுக்கள்லாம் ரொம்ப அழகந்து சொல்லுவான், தேவலோகத்தில் இருக்கிற அப்சரசுக்களை காட்டிலும் அவளையும் விஞ்சும்படியான அழகோட நாம இருக்கோம்னு ஒரு க்ஷணம் ஒரு மனசுல ஒரு எண்ணம் வருதான். அந்த எண்ணத்தினுடைய பலம்தான் கௌதம முனிவருடைய சாபத்துக்கு காரணமாக ஆறுது. ஆகையால அந்த சுராபீசஸ்வைரக்ஷண குபித சாபாயுதவது திருஷத்தான். சாபாயுத அந்த சாபத்தையே ஆயுதமாக உடைய கௌதம மகர்ஷியினுடைய வது தர்மபத்னியான அகல்விக்கு திருஷத்தா துர்ஜாத பிரசமன பதாம்போஜ ரஜசை. திருஷத்தா திருஷத்துன்றது கல்லு, அந்த கல்லாக ஆகும் தன்மை, அந்த கல்லா இருக்கக்கூடிய ஒரு துர்ஜாதம் ஒரு கெட்ட தந்தை. இதுல கல்லா இருந்ததாக்க இது சாபத்தினால அகல்லே கல்லா போயிட்டா. கல்லா இருக்கிற சமயத்துல உணர்ச்சி ஒன்றும் இல்லாத இருந்துட்டோம்னாக்க நம்ம என்ன விசாரப்பட போறோம், சரி ஏதோ கடந்துட்டு போறோம், நம்ம பாட்டுக்கு ஏந்து வரோம் அப்படின்னு இருக்கலாம் இல்லையோ அப்படின்னா. சாபத்தினால கல்லாக ஆனவனா அதுலயும் ஒரு சைத்தன்யம் இருந்துட்டு இருக்கு. அந்த கல்லு யாரு? அகல்யதான். அப்ப அந்த சாபத்தினால கல்லானபடினால அந்த சைத்தன்யம் இருக்கிறதுனால இந்த வெயில் அடிச்சதுன்னாக்கா அந்த வெயில் உரைக்கும், மழை பெஞ்சதுன்னா உரைக்கும், அது மேல ஒருத்தர் ஏறி நின்றாடுனாக்கா அது வந்து தெரியும், எல்லாமே தெரியும். ஆனா தனக்கு தெரியறத அசலா இருக்கும் உணர்த்த முடியாது, அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப இதை காட்டிலும் வேற ஒரு துர்தசம் போகணுமா, அப்படிப்பட்ட ஒரு அசேதனம் மாதிரி இருந்துட்டு இருக்கிறது, அதுதான் அகல்யக்கு ஏற்பட்ட ஒரு துர்தசை. அந்த துர்தசையில அப்போ சுராதீசஸ்வைரட்சண குபித சாபாயுதவது திருஷத்தா துர்ஜாத பிரசமன பதாம்போஜரஜசை. அந்த அகல்யக்கு ஏற்பட்ட துர்தசைய போக்கடிக்க கூடியதாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய திருவடி தோல், அந்த திருவடி தாமரைகள், அந்த தாமரத்தோருடைய தூள், அது பட்ட உடனேயே அது அப்படியே பழையபடி அவ்வளோ மகர்ஷிகளுக்கு எல்லாம் அந்த பதிவிரதங்களுக்குள்ள முதன்மையானவனாக கருதப்பட்ட அப்பாம் சொல்லியான் பாதுகாத்தனத்துல சொல்லி சொல்ற. இந்த பாதுகாத்தையினுடைய பிரபாவம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ஐந்து பத்னிகள் அதாவது பதிவிரதகள்னு சொல்லி ஐந்து பேரை சொல்லி சொல்ற, அந்த அஞ்சு பேர்ல அகல்யா திரௌபதி சீதா பிராட்டி இவெல்லாம் வருவா. அதுல வரைச்சே முதல்ல சொல்றது யாருன்னா அகல்யை தான் முதல்ல சொல்லி சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்ன? அந்த பாதுகா தேவி, அந்த பாதுகையினுடைய தூள் பட்டது, பெருமாள் திருவடியினுடைய ரஜத்தினுடைய சம்பந்தம் ஏற்பட்டதுனால அந்த மகர்ஷியினுடைய தர்மபத்தனைக்கு அந்த கெட்ட தசைன்றது போச்சு. அப்படிப்பட்டவராக இருந்திருக்கிற தஸ்மை நமஹா அந்த ராமபிரானை குறித்து வணங்குகிறேன்னு சொல்லுகிறார். தேவநாயக பஞ்சாசத்தை சொல்ற, பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம் பத்மன்யுபாசித நரேந்திர குமார பாவம். பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம், பெருமாளுடைய திருவடி சம்பந்தப்பட்ட உடனே அது கல்லா இருந்தது, மகர்ஷியினுடைய தர்ம பத்தினியாக ஆயிட்டாளாம். அந்த பெருமாள் திருவடியினுடைய பெருமையை சொல்ற. அதே மாதிரி அந்த பெருமாள் திருவடி சம்பந்தம் பெற்ற உடனே ஒரு கறிக்கட்ட மகாராஜாவாக அழித்தான்.
பத்மன்யுபாஹித நரேந்திர குமார பாவம் சம்பாஹிதம் சதா பரமாமஹிவ்யாம். பெரியவிராட்டியாரும் பூமித்ராட்டியும் அந்த தேவநாயகனுடைய தேவநாதனுடைய திருவடிக்கு பாதசேவை பண்ணிட்டு இருக்கா. அப்பேற்பட்ட திருவடிய அந்த பெருமையை தந்தை சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். இப்படி திருவடி தூளினுடைய பெருமை, இப்படி இவ்வாறான பெருமையை உடைய தஸ்மை அந்த ராமபிரானின் பொருட்டு நமகா நமஸ்காரம் என்று இந்த இடத்துல மங்களாசாசனம் பண்ற பிரணாமம் பண்ற. இதுக்கப்புறமா ரெண்டு பாசுரங்கள், இந்த பாசுரங்களால மறுபடியும் அதே விஷயத்த ராமனுடைய மகனே சாதிக்கிறார். சோகந்தவிற்கும் சுருதி பொருள் ஒன்று சொல்லுகின்றோம், நாகந்தனுக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணாம். ஆகண்டலன் மகனாகிய ஆவலி பேரியதோ காகம் பிழைத்திட தன்னடிவே செய்த காப்புத்தனே. சோகந்தவிற்கும் சுருதி பொருள் ஒன்று சொல்லுகின்றோம். லோகத்துல எம்பெருமான அடைவதற்கு வழியாக இரண்டு சொல்லப்படுகின்றன, பக்தி பிரபத்தி என்பதாக. இந்த பக்தி என்பது இந்த கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த பக்தி யோகத்தை சொல்லி சொல்ற. பிரபத்தி அந்த பக்தி யோகத்தை செய்வதற்கு சாமர்த்தியம் இல்லாதவர்கள், பக்தி யோகம் செய்வதற்கு விலக்கப்பட்டவர்களாக இருக்கிறவா அவெல்லாம் இந்த சரணாகதியை பண்ணி எம்பெருமான அடையலாம். அதுக்காக தான் அந்த பிரபத்தியே ஏற்பட்டது. அப்படி யாரெல்லாம் சரணாகதி பண்றாளோ அவ எல்லாரையும் தானே முன்ன வந்து ரட்சணம் பண்றவராக பெருமான் இருந்துருக்கேன்றத சொல்லி சொன்ன. இப்ப சொல்ற சோகம் தவிர்க்கும் எல்லா துக்கங்களையும் போக்கொடிக்கிறதாக இருக்கக்கூடிய சுருதி பொருள் ஒன்று சொல்லுகின்றேன். வேதத்தினுடைய அர்த்தம் அதை நான் இப்ப சொல்லுகின்றேன், இப்ப சொல்ல போறோம்னு சொல்லி சொல்றேன். சோகந்தவிற்கும் சுருதி பொருள் ஒன்று சொல்லுகின்றோம். எல்லாருடைய துக்கத்தையும் சகல துக்கத்தையும் போக்கடிக்கக்கூடியதாக இருந்திருக்கிறான். வேத பிரதிபாதிதமான ஒரு விஷயம், வேதத்தினுடைய சாரார்த்தம் அதை நான் இப்ப சொல்ல போறேன். அது கேளுங்கோ. என்ன அப்படின்னா, ஆகண்டலன் மகனாகிய, அகண்டலன் மகனாகிய, ஆகண்டலன் இந்திரனை சொல்லி சொல்றது, இந்திரனுடைய மகனாகிய காகாசுரன், காகாசுரன் இந்திரனுடைய மகன். ஆகண்டலன் மகனாகிய ஆவலிப்பு ஏறிய கர்ப்பம் கொண்டவனாக இருந்தான். தான் இந்திரனுடைய பிள்ளை, இந்திரன்றது அந்த தேவதைகளுக்கு எல்லாம் அதிபதியாக இருந்திருக்கிறார். அவருடைய பிள்ளை நம்மளை யார் என்ன பண்ணிட முடியும்னு அந்த காகாசுரனுக்கு ஒரு பெரிய கர்வம். அந்த காகாசுரனுக்கு காகம் பிழைத்திட, காகம் பிழைத்திட, அந்த காகத்தை ரட்சணம் பண்றேன் பெருமாள், அது பிழைத்திட ரட்சணம் பண்றேன். அந்த பிழைப்பது அங்க சரணாகதி, காகம் சரணாகதி பண்ணது எதுக்காக அப்படின்னா தன்னுடைய பிராணனை ரட்சணம் பண்ணுவதற்காக தான் சரணாகதி பண்றது. காகம் பிழைத்திட, இப்ப இந்த காகாசுர விருத்தாந்தம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பிராட்டியினிடத்துல அபச்சாரப்படுறான், பிராட்டியும் எவ்வளவோ பொறுமையாக இருந்துருக்கா. இந்த பிராட்டியினுடைய மார்பகத்திலிருந்து விழுந்த ரத்தம் இந்த பெருமாள் திருமேனியில் அது சுற்றுது. இதை பார்த்த உடனே திரும்பி பார்க்கறேன், பார்த்தாக்கா சீதா பிராட்டியினுடைய மார்லேருந்து ரத்தம் வழியது. அப்படி எதிர பார்க்கறேன் பார்த்தா அங்க மரத்து மேல அதனுடைய
அழகுல ரத்தம் தோஞ்ச அழகோட அந்த காக்கா இருந்துருக்கு. இது ரெண்டையும் பார்த்த உடனே தெரிஞ்சுட்டேன், சீதா பிராட்டி அனுகிரகமையும் வந்து நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம் சொல்ற சீதா பிராட்டி எந்த சமயத்திலையும் யாரையுமே அழிக்கணும்னு நினைக்கிறவள் இல்லை. ராவணன் இடத்துல கூட சொல்லி சொல்றான், சேன மைத்ரி பவதுதே சேன மைத்ரி பவதுன்னு. அப்பா நீ ராமனிடத்துல சரணாங்கதி பண்ணாட்டா கூட போற, எது ஜீவிதம் இச்சதி நீ பிராணம் உயிர் வாழணும்னு நீ நினைச்சேனாக்க ராமனோட கூட நீ ஒரு நண்பனாக இருந்துக்கோ என்று சீதா பிராட்டி சொல்லி சொல்ற. அப்போ தன்னையே கடத்திண்டு வந்து தன்னையே தூக்கிண்டு வந்து எங்கேயோ ராமனோட தன்னை பிரித்த ராவணன் இடத்துல கூட அந்த சீதா பிராட்டிக்கு ஒரு அனுகம்பம் இருக்கு, தய இருக்கு. அப்ப நீ நல்லபடி ஆகணும், நல்லவன் ஆகணும் அப்படின்றத உபதேசம் பண்ற. அவனுடைய பாப்ப விசேஷம் அது கேட்காத இருக்கான் அவ்வளவுதானே தவிர. ஆகையால இந்த காக்காசுரன் விஷயத்திலையும் சீதா பிராட்டி போட்டு கொடுக்கல, ராமனா தான் பிரம்மாஸ்திரத்தை அந்த புல்ல எடுத்து பிரம்மாஸ்திரமாக பிரயோகம் பண்றேன். அப்படி பிரயோகம் பண்ணி ஒவ்வொரு லோகத்துக்கும் போய் பாக்குறேன், அப்பாவிட்ட போய் காலில் விழுந்து பாக்குறான், அப்பா என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறான் இந்திரன். அதே மாதிரி பிரம்மாவிட்ட போறான், ருத்ரன்கிட்ட போறான், மகர்ஷிகள்கிட்ட போறான், யாரு என்னால முடியாது என்னால முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டா. பைதா ரட்சதி ரட்சகை கிமன்யின்னு சொல்லி சொல்றாங்க. பெருமாள் நிகிரகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டான்னாக்க யாராலையும் அவனை ரட்சணம் பண்ண முடியாதுன்றதுக்கு இதுதான் ஒரு எடுத்துக்காட்டு. அப்ப என்ன பண்ண வர, ராமனிடத்திலேயே வந்து சரணாகதி பண்றான். அப்ப சரணாகதி பண்ணச்சே என்னுடைய பிராணரட்சணம் பண்ணணும், அதான் சரணாகதி. எதுக்காக சரணாகதி பண்ணான்னா, தான் உயிர் வாழணுன்றதுக்காக தான் அந்த சரணாகதி பண்ணா. அவனுக்கு ஆகண்டலன் மகனாகிய ஆவலி பேரியதோ காகம் பிழைத்திட கண்ணழிவே செய்த காப்பூத்தமே, கண்ணழிவே செய்த காப்புத்தனே, கண்ணழிவு செய்த. அதுக்கு ஒரு கண்ணை போக்கடிச்சு பிரம்மாஸ்திரம் வேணா போகக்கூடாது. இது சாஸ்திரா பிரவர்த்தி சாஸ்திரா நிவர்த்தி. சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோம் அது பிரகாரம் நம்ம செய்யறோம். சாஸ்திரம் எது செய்யக்கூடாதுன்னு சொல்றதும் அதை நாம பண்ணாத இருந்திருக்கோம். இப்ப பெருமாள் அவர் மீதி சிவைக்கும் தரத்துல போனா சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டவர் அல்ல. இங்க மனுஷனாக ஒரு அபிநயம் பண்ணிட்டு இருக்கிறதுனால சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டவராக இருக்க, அந்த பிரம்மாஸ்திரத்துக்குன்னு ஒரு முறை இருக்கும் இல்லையோ, அந்த பிரம்மாஸ்திரத்தினுடைய பிரகாரம் என்ன அப்படின்னா, பிரம்மாஸ்திரத்தை ஒரு வாட்டி பிரயோகம் பண்ணியாச்சுன்னா அது வீணா போகக்கூடாது. அப்ப வீணா போகக்கூடாது என்னடா பண்றது அப்படின்னு கேட்டா, சரி வேற ஏதாவது இப்ப இது அந்த காக்காசுரனுடைய பிராணனை போக்கடிக்கிறதுக்காக பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ண பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தை மாத்திக்கிறேன். அதுதான் இன்னும் ஒரு விஷயம். இதுல ஜீவன் சாரத்துல சுவாமி தேசிகன் ஒரு விஷயத்த சொல்லி சொல்ற, அதாவது இந்த பாபங்களுடைய நாசம்னு சொல்லி சர்வதர்மான் பொருத்தே மாமேக்கம் சரணம் தஜா அகந்தா சர்வ பாப்பேபியோ மோட்சயிஷ்யாமி, எல்லா பாபங்களிடத்திலிருந்தும் விடுவிக்கிறேன்னு சொல்லி சொல்ற. அந்த பாபங்கள்லேருந்து விடுவிப்புன்றது என்ன அப்படின்னு கேட்டா, நாம பண்ற கர்மா அது அச்சேதம், கர்மா பலன் கொடுக்காது. ஏன்னா கர்மா கணக்கு பலன் கொடுக்கறதா இருந்ததுன்னா யாகம் பண்ணா உத்தர கணக்குல சொர்க்கம் வரணும், அது எத்தனையோ நாள் கழிச்சுதான் சொர்க்கம் வருது. ஆகையால கர்மா அதுவே பலன் கொடுக்காது. நாம நல்ல கர்மாவை பண்ணுவோம்னாக்க அந்த கர்மாவனால பிரீத்தி அடைஞ்ச பெருமாள் பலன் கொடுக்குறேன். நாம கெட்ட கர்மாவை பண்ணுவோம்னாக்க அந்த கர்மாவனால சீற்றம் அடைந்த பெருமாள் நமக்கு நிகிரகம் பண்றேன். அது கர்மானுகுணமான பலத்தை கொடுக்கறதுன்றது அவருடைய சங்கல்பம். இப்போ ஒருத்தன் தப்பு பண்றான், தப்பு பண்ணச்சே இவன் தப்பு பண்ணிட்டான், இவனுக்கு அந்த பெருமாள் சங்கல்பிக்கிறேன் இவனுக்கு சிக்ஷை கொடுக்கணும் அப்படின்னு சங்கல்பிச்சிருக்கேன். என்ன தப்பு பண்ணிருக்கானோ அந்த தப்புக்கு ஏற்ப சிக்ஷையை கொடுக்கணும்னு பெருமாள் சங்கல்பிச்சுக்கிறேன். இப்படி சங்கல்பிச்சிருந்த பிறகு அவனே எம்பெருமானிடத்துல வந்து சரணாகதி பண்றான். அப்படி சரணாகதி பண்ணான்னாக்க அப்போ பெருமாள் என்ன பண்றேன்னா,
தன்னுடைய சங்கல்பத்தை மாத்திக்கிற அதுதான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அதே சமயத்துல அப்பிரதிகத சங்கல்பம்னு சொல்ற அவருடைய எண்ணம் ஒண்ணு நினைச்சேன்னாக்கா அது வீணாகாது அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி சொல்லத்து பெருமாள் நிகிரகம் பண்ணணும்னு நினைச்சாக்கா கண்டிப்பா நிகிரகம் பண்ணிதான் ஆகணும். நிகிரகம் பண்ணாத எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டா அதுக்கு வேலிட்டு பாய்விடத்து முள்ளிட்டு பாயுமா போலேன்னு ஒரு கழுவுல ஏத்த வேண்டியவனுக்கு ஒரு சின்னதா ஒரு முள்ளு குத்தி ஒரு சின்ன கஷ்டத்தை ஏற்படுத்தி, ஏன்னா இது பண்ணாத போயிட்டா சாஸ்திரத்துல நம்பிக்கை இல்லாத போயிடும், அதுக்காக சின்னதான ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறமா பெருமாள் ரட்சணம் பண்றேன்னு சொல்றது. அந்த மாதிரி இந்த காக்கவசரன் விஷயத்துல ஒரு கண்ணழிவை ஏற்படுத்தி அவர் பெருமாள் ரட்சணம் பண்றேனா. காக்கம் பிழைத்திட கண்ணழிவே செய்த காக்குத்தனை சோகம் தவிர்க்கும் நாகம் தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணா. நாகம் தனக்கும் சொர்க்கலோகத்துல இருக்கிறவாளுக்கும் ஈராக்கதற்கும், ஈராக்கதன்னா ராட்சதர்கள் பிரகலாதன் விபீஷணன் போன்ற ராட்சதர்களுக்கெல்லாம் கூட, நமக்கும் சரணம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயிதமான் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். சர்வலோக சரண்யாய, சர்வலோகம் லோகம்னா லோகே பவம், இதுல ராட்சசன் தேவதை மனுஷியன் பட்சி பிராணி என்றெல்லாம் பார்க்காமல் எல்லாருக்கும் எல்லாராலையும் சரணமாக அடைய தகுந்தவனாக ராமன் இருந்துருக்கான். அவனிடத்துல போய் சொல்லு, நீங்கெல்லாம் வேணா நினைச்சிக்கலாம் எதிரிப்படையிலேருந்து வரவன் நானு, ஆகையில நான் வந்து என்ன ராமன் ஏத்துக்க மாட்டான்னு நினைச்சுக்கவானா, எனக்கும் சரண்யன் அவன்தான்றது விபீஷணனுடைய வார்த்தை. இது அதுதான் இந்த இடத்துல சொல்ற, நாகம் தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணம் நமக்கும் சரணம். அப்படிப்பட்ட அகிஞ்சனாடாக இருந்திருக்கிற நமக்கும் முக்திய மோட்சத்தை விரும்புகின்ற நமக்கும் உபாயமாக இருந்திருக்கிறவர் அந்த எம்பெருமான் சாட்சாத் ராமன் தான் அப்படின்னர். ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் உனக்கடிமையாகின்றேன் என்கின்றார்க்கும் அறுக்காதே அனைவர்க்கும் அனைவராலும் அஞ்சேகில் என்று அருள் கொடுப்பன். இதுதான் போதும் இருக்காலும் எழில் முனிவர் நினைவினாலும் இவையறிவால் செயலுடன் என் நிசைவினாலும் நெருக்காத நீள் விரதம் எனக்கொன்றென்னும் நெறியுரைத்தார் நிலையுணர்ந்து நிலை பெற்றோமே. இந்த சரணாகத்தை ரக்ஷணம்ன்ற ஒரு தர்மத்தை உபதேசம் பண்ணின அந்த ராமனுடைய நெறி உரைத்த அந்த சரணாகத்தை உபதேசித்த ராமகிரானுடைய நிலை உணர்ந்து அவனுடைய திருடமான ஒரு சங்கல்பம், அந்த சங்கல்பத்தை நினைஞ்சு நாமளும் அமைதி பெற்றோம்னு சொல்ற நமக்கும் ஒரு ஆஸ்வாசம் ஏற்படுறது. நமக்கு ரட்சணம் பண்றதுக்கு யாருமே இல்லையோன்னு நினைக்குவானா, நம்ம எல்லாரையும் ரட்சணம் பண்றதுக்காக அந்த ராமனும் சீதா பிராட்டியும் இருந்திருக்கா என்று சொல்ற ஒரு விஷயம். இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை இப்ப சுருக்கமா சொல்றேன், இதனுடைய விவரத்தை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும், அந்த எம்பெருமான் இடத்துல ஒரே ஒரு முறை சரணாகிதி பண்ணா சொல்லுவோம், பிரம்மாஸ்திர நியாயம்னு சொல்லுவார். சரணாகதியை ஒரு முறை தான் பண்ணணும், ஒரு பலனுக்காக ஒரு முறை தான் சரணாகதி பண்ணணும். உனக்கு அடிமையாகின்றேன் என்கின்றார்க்கும் தவாஸ்மி தாசக, இது தன்னுடைய இயல்பை புரிந்து கொண்டு தாது பூதா சுதர்வே ஆத்மான பரமாத்மனகான்னு சொல்லிட்டு எல்லாரும் எம்பெருமானுக்கு இயல்பாகவே தாசபூத்தர்களாக இருந்திருக்கோம், அந்த தன்மையை உணர்ந்து உனக்கு தாசனாக இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா, அறுக்காதே அனைவருக்கும் அனைவராலும் அஞ்சேல் என்று அருள்படுத்தன். அப்படி யார் சொல்றாலும் ஒரு துளி கூட குறைவில்லாமல் அனைவருக்கும் அனைவராலும், இந்த சரணாகதி பண்றவா யாருன்றதை பார்க்கறதில்லை,
இவன் மனுஷனா தேவனா ராட்சசனா பிராணியா பட்சியான்னு பார்க்காமல் அனைவருக்கும் எல்லாருக்கும் அனைவராலும் சகல பிராணி சகல பிராணிகளாலும் அஞ்சு. நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம், யாரிடத்துல இருந்தும் நீ பயப்பட வேண்டாம், எந்த தேவதைகளும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லி அஞ்சேல் என்று அருள் கொடுப்பான். இப்படி அபயப்பிரதானம் பண்ணதுவன். இது அபயப்பிரதான சாரம் தானே இந்த கிரந்தம். அதில் தமிழ் பாஷையில் இந்த அபயப்பிரதானத்தை விஷயத்தை விஷய நிர்தேசத்தை இந்த இடத்துல பண்ற. அஞ்சேல் என்று அருள் கொடுப்பான், இதுதான் மோதும் இருக்காலும் எழுமணி வர் நினைவினாலும் இவையறிவார் செயலுடன் என்னை செய்வாலும். இதுதான் இவ்வாறு பண்றதுதான் ஓதுமிருக்காலும் அத்தியனம் செய்யப்படுகின்ற வேதத்தாலும் பத்தம் பிரபன் அன்ன பிரதி பிரயத்தி அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கேன். ஆகையால கொல்ல தகுந்தவனாகவே இருந்தான்னாலும் கூட ஒருத்த சரணாகதி பண்ணிட்டான்னாக்க, அவ்வளவு பெரிய பாப்பம் பண்ணியிருந்தான்னா கூட ஒருத்த சரணாகதி பண்ணிட்டான்னாக்க அவனை நாம் ஒதுக்கக்கூடாது, அவன் அங்கீகரித்து அவனை ரட்சணம் பண்ணணும்ன்றது வேதம் சொல்லியிருக்கு. அந்த போதும் இருந்தாலும் எழில் முனிவர் நினைவினாலும் மகர்ஷிகள் ஸ்மிருதி ஸ்மிருதிகள்னு சொல்றது, அந்த ஸ்மிருதின்னு நினைவுன்றது ஸ்மிருதியை சொல்லி சொல்றது. மகர்ஷிகளுடைய ஸ்மிருதிகளாலும் இவையறிவாய் செயலுடன், இதுல பிரமாணம்னு சொல்லிச்சு, ஸ்ருதி பிரமாணம் ஸ்மிருதி பிரமாணம் ஆச்சாரம் பிரமாணம் சம்பிரதாயம் பிரமாணம். மகான்களுடைய ஆச்சாரமே ஒரு பிரமாணம், அனுஷ்டானமே ஒரு பிரமாணமாக சொல்லப்படுகிறது. இந்த ஸ்ருதி ஸ்மிருதிகளை அறிந்து அது பிரகாரம் நடந்து கொள்கிற மகான்கள் அவளுடைய அனுஷ்டானத்தாலும் என் இசைவினாலும், என் இசைவுன்னு பெருமாளுடைய சங்கல்பம், அந்த சங்கல்பத்தினாலும் எனக்கு நெருக்காத ஒன்று நீள் விரதம், எனக்கு நெருக்காத நீள் விரதம், அதாவது தவிர்க்க முடியாததாக இருந்திருக்க ஒரு தீர்க்கமான ஒரு விரதம், அந்த விரதம் என்றும் நெறிவுரைத்தார். அந்த சரணாகதி மார்க்கத்தை உபதேசம் பண்ணின அங்க என்ன சொல்ற, சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனை நிவேதிதமாம் க்ஷேத்திரம் விபீஷணம் உபஸ்திதம்னு சொல்லி விபீஷணர் சொல்லி அனுப்பிச்சு, சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மி ஸ்ருதய ஜாசதே அபயம் சர்வபூதேபியோ ததாம்யேதத் விரதம் மமன்னு ராமாயண ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை தான் என்று சொல்லி சொல்ற. சகிருதேவ பிரபன்னாய ஒரே முறை சரணாகதி பண்ணிட்டான்னாக்கா ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் அப்படின்றது. தவாஸ்மி ஸ்ருதய யாசதே உனக்கு அடிமையாகின்றேன், தவாஸ்மின்றது உனக்கு அடிமையாகின்றேன் என்கின்றார்க்கும். ஆகையால சகிருதேவ பிரபன்னாய தபாஸ்மீதே யாசதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி அறுக்காதே அனைவருக்கும் அனைவராலும் அஞ்சேல் என்று அருள் கொடுப்பன் அனுக்கு. அதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ல போறேன். இதை ரொம்ப பிரமாணங்கள்லாம் காண்பிச்சு இதை பத்தி விஸ்தாரமா சொல்ல போறேன். அந்த இடத்துல விபீஷண சரணாகதி பிரகரணத்துல இதை சுருக்கமா அந்த அந்த ராமசரமஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை இந்த பாசுரம் மூலமாக சொல்லி சொல்றேன். இது எங்க, இது தானோதும் இருக்காலும் எழில் முனிவர் நினைவினாலும் இவையறிவார் செயலுடன் என் இசைவினாலும். ஆகையால இந்த இடத்துல சொல்றது தவா அபயம் சர்வ ததாம் ஏதத் விரதம் மமா, இதுதான் என்னுடைய விரதம் என்பதாக நெருக்காத நீள் விரதம் எனக்கு ஒன்று என்னும் நெறியுரைத்தார். நிலையுணர்ந்து நிலை பெற்றோமே அப்படி எம்பெருமான் ராமன் சாதித்த அந்த உறுதியை நினைச்சு நமக்காக பெருமாள் இருந்திருக்கே, எவ்வளவு பாப்பம் பண்ணினவர்களாக இருந்தாலும் நம்மையும் பெருமாள் ரட்சணம் பண்ண போறேன், எந்த சிரமத்திலையும் நம்மள ரட்சம் பண்ண போறேன் என்ற ஒரு தைரியத்தோட நாம எல்லாரும் இருக்கோம் அப்படின்றத இந்த பாசுரம் மூலமாக தெரிவிக்கிற. இது ரெண்டும் இந்த பிரபந்தத்துக்கு, இந்த பிரபந்தத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள், பிரபந்தம் வந்து இந்த கிரந்தம் பூர்த்தி அடைவதற்கு ஒரு மங்கள ரூபமாகவும் சம்ஸ்கிருதத்திலையும் தமிழிலையும் ஆன ஸ்லோகங்களும் பாசுரங்களும், இந்த பாசுரங்களே அற்புதமானவை. இப்படிப்பட்ட அந்த ராமனுடைய கடாட்சம் திவ்விரம்பர்களுடைய கடாட்சம் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு
விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.